Hi friends, இன்னைக்கு வணக்கம். இன்னைக்கு என் டேபிள நான் க்ளீன் பண்ணல. அம்மா உன்னோடது தொடச்சிட்டு இந்த டேபிளையும் தொடடா. அது என்னது முட்டை? எக். காட்டு எப்படி இது, எப்படி பண்ண? அம்மாவோட இது டீ பையும் என் மேட்டெல்லாம் எடுத்து போட்டு தொடச்சிருங்க. சரியா? அக்கா வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து வீடை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் மேட்டெல்லாம் எடுத்து போட்டு கூட்டிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஹெல்ப் வந்து ஹர்ஷி குட்டி தான் இந்த சைடு கூட்டிட்டேன். அதனால் வந்து அவள் எப்போவுமே வந்து அவங்க அப்பா எப்படின்னா இந்த டேபிள்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சொல்லிக்கிட்டே இருப்பார், உன் டேபிளை நீ தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அவள் நாலாண்டிக்கு தான் ஸ்கூல், அவளுக்கு வெனஸ்டே தான் ஸ்கூலாக. அதனால் வந்து அவளோட டேபிள் எல்லாத்தையும் வந்து க்ளீனப்பாக எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கா. ஐயோ, அதெல்லாம் சொன்னோம்னா நீட்டாக பண்ணிடுவா குழந்த. வெரி குட். மேட்டை நான் ஊற்றி வச்சுட்டேன் டேபிளை. சூப்பர். மீன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு மீன் வந்து நேற்று போய் வாங்கிட்டு வந்தோம். இதுவா தெரியுதா இந்த ரெண்டு மீனும்? குட்டி வந்து ஒரு நாலஞ்சு குட்டி இருக்குது. சரி, அதோட என்ன ரெண்டு போடுவோம் அப்படின்ட்டு ரெண்டு போய் ரெண்டு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் நம்மளுடைய செடியை வந்து காமிக்கணும். நம்மளுடைய அடீனியம் இருக்கு இல்லையா, அடீனியம் ஊர்லேருந்து பார்சல் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா மொட்டு விட்டுருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இலை வந்து அவ்வளோவா இருக்காது. ஆனால் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா மொட்டு தான் வரும், பூ தான் வரும். இங்கே பாருங்கள், பிங்க் கலரில் வந்திருக்கு, நிறைய மொட்டு வருது இதில். அப்புறம் நம்மளுடைய திராட்சை கொடியும் பார்த்திங்கன்னா நிறைய இலைகள் விட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்து குரோட்டன்ஸு. இது எல்லாமே வந்து பாருங்கள், கருவேப்பிலையும் உடைக்க உடைக்க வந்த மணியமாக இருக்குது. இதுலேயும் பாருங்களேன் மொட்டு வருது. இது இந்த இது வந்து போன்சாய் மாதிரி குட்டியாக இருக்கும், ஆனால் வெறும் பூ மட்டும்தான் வந்துகிட்ருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இதில் வந்து இலை வந்துருச்சு பாருங்களேன். வெறும் குச்சி மாதிரி தான் இருக்குது, குச்சி மாதிரி தான் இருக்குது, ஆனால் வந்துடுது. நிறைய லீஃப் வந்துருச்சு இதில். அப்புறம் தக்காளி வந்து பறிச்சிட்டதுனால இது இன்னுமே இல்லை. இது வந்து ஒன்றே ஒன்று காஞ்சி போச்சு, இனிமேல் அவ்வளோதான் இது. அப்புறம் இங்கே பாருங்க, மாதுளம் அக்கா வந்து சாப்பிட்டுட்டு அந்த இதை போட்டாங்க, பாதி அழுகி போயிடுச்சுன்னு. இது ஃபுல்லாக வந்து மாதுளம் செடி, இது ஃபுல்லாகவே மாதுளம் செடி. நம்ம பசலி கொடி எல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவள்ளி அது. அப்புறம் நம்மளுடைய அழகான பூ பாருங்க, டெய்லியும் எதுலையா ஒரு இதில் பூத்துக்கிட்டே இருக்குது. இப்போ உள்ளே போகலாம், குட்டி பாப்பா அழுகுறாங்க. ஐயோ போது போது, லைட்டாக பண்ணடா. இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, இங்கே நம்ம தோட்டத்துலேருந்து பறித்தது. ஆமாம் ஆமாம், போதுண்டா சாமி, இதை போய் பெரியமாட்டை கொடுத்துருங்க. போதுண்டா, இதை பெரியமாட்டை போய் எடுத்து கொடுத்துருங்க. நம்ம குட்டி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இது வந்து பவுன்சரு. இது வந்து இப்படி பேட்ரி போட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். குழந்தை வந்து எப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப எப்படி இருக்கும், அந்த ஒரு மூமெண்ட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும்.
அப்போ நல்லா தூங்குவாங்க. தொட்டியை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அப்பக்கப்போ எடுத்து போட்டுக்கிட்டோம்னா நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நான் வீடு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறேன். இப்போ மார்னிங்லேருந்து அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 6 ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷிக்குட்டிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்ட்டு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கூல் வந்து KG 2 வந்து போகிறான். ஆனால் வந்து KG 1லேயும் வந்து யூனிஃபார்ம் இல்லை. இப்போ KG 2லேயும் வந்து யூனிஃபார்ம் பற்றி எதுவுமே சொல்லலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷிக்குட்டிக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் குட்டியாக போயிடுச்சு. சரி, பர்த்டேக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ராக் ஐட்டமு. ஸ்கூலுக்கு வந்து ஃப்ராக் வந்து எப்போயாவது ஒரு தடவை தான் அந்த பார்ட்டி டைமில் தான் வந்து போட முடியும் இல்லையா. அதனால் ஜீன்ஸு டிஷர்ட்டு இந்த மாதிரி தான் வந்து போட்டு போகணும். அதனால் அவளுக்கு எடுத்த ஒரு 2 வருஷமாக அவளுக்கு வந்து அவ்வளோவா எடுக்கவே இல்லை ட்ரெஸ்ஸு. இப்போ வந்து அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வரலாம், ஏன்னா ஸ்கூலுக்குன்னு தனியாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போது அதனால் ஹர்ஷிக்குட்டிக்கு வந்து ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், ஞாபகம் வந்துருச்சு. என்னென்னா இந்த குட்டி பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட் வவுச்சர் வந்து வந்தது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் வவுச்சராக கொடுத்துட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்டு கொடுப்பாங்க, அதுக்கு வந்து இந்த குட்டிமாவுக்கு வந்து திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். இந்த குட்டிக்கும் வந்து ட்ரெஸ் எடுக்க மாட்டேன், ஏன்னா நிறைய ட்ரெஸ் வந்துருச்சு. ஏதாவது யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா வாங்கலாம் அப்படின்ட்டு அதுக்கும் நான் வந்து போகிறேன். அதனால் அவளுக்கு பெரியவளுக்கு ட்ரெஸ்ஸு, குட்டிக்கு வந்து என்ன வாங்க போகிறேன் அப்படின்றது தெரில. அப்படியே வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. அக்காவும் கிளம்பி உட்காந்துட்டாங்க, ஹர்ஷிக்குட்டியும் உட்காந்துட்டாங்க தூங்கி முழிச்சுட்டு உட்காந்துட்டாங்க, பப்புக்குட்டியும் கிளம்பிட்டாங்க. ஜாக் மட்டும் கிளம்பினோன்னா நாங்கள் வந்து கிளம்புறோம். அங்கே போயிட்டு என்னென்ன ட்ரெஸ் எடுக்கிறேன் அப்படின்றத அப்படியே நான் வந்து காமிக்கிறேன் சரியா. பப்புக்குட்டி இங்கே போகிறடா. அப்புறம் நேம் வந்து வச்சாச்சான்னு கேட்டிங்க, பேர் வச்சுட்டேன். அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன், என்ன பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து போகலாம். அம்மா பாய் சொல்டா குட்டிமா, பை பாய் அப்பா. ஓகே பாய். நான் எப்போவுமே ஹர்ஷிக்குட்டிக்கு ட்ரெஸ் எடுக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் தான் மோஸ்ட்லி எடுப்பேன். அங்கே வந்து ரேட் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும், இருந்தாலும் எனக்கு வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம என்ன தான் பண்ணாலும் கலர் வந்து ரொம்ப ஃபேட் ஆகாது. ரெண்டாவது வந்து கிளியும் கிளியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டாக அந்தந்த ஏஜுக்குள்ள ட்ரெஸ் வந்து அதில் இருக்கும். ரெண்டாவது ஹர்ஷிதாக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் போடணும்னு நினைப்பேன். ரெண்டாவது குவாலிட்டி வைஸ் வந்து ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து அந்தந்த ஸ்டேஜுக்கு அந்தந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பழகணும் அப்படின்ட்டு நான் வந்து வாங்குவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதாவோட பர்த்டேவில் வந்து நிறைய கிஃப்ட் வந்தது. வந்து நான் அந்த கிஃப்டெல்லாம் கூட நான் போடவே இல்லை, என்னென்ன கிஃப்ட் வந்தது அப்படின்னு கூட. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9 ட்ரெஸ் வந்து ஹர்ஷிதாக்கு வந்து ஃப்ராக் ஐட்டம்ஸ் தான் வந்துச்சு. அதனால் நான் வந்து அவளுக்கு வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே ஃப்ராக்கில் நான் வந்து மோஸ்ட்லி வாங்க மாட்டேன். அவளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து டீஷர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜீன்ஸு ஷார்ட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்குவேன். அதனால் வந்து இந்த 2 இயர்ஸாக வந்து சரியாக குழந்தைக்கு வந்து வாங்காததுனால சரி இந்த தடவை கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து செப்பரேட்டாக வாங்கணும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். அதுவும் ஒவ்வொரு சாட்டர்டே சண்டேயும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது, டைமே இல்லை. இந்த வீக் வந்து கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து
வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ராக் ஐட்டம்ஸ் தான் அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதுவும் குட்டியிலேருந்து பெரிய குழந்தை வரைக்கும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே வந்து 60 dirhams. நம்ம ஒரு காசுக்கு கேட்டிங்க அப்படின்னா 1200 rupees வரும் ஒரு ஃப்ராக் மட்டுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷிதா வந்து ரொம்ப விரும்பி கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா பாப்பாக்கும் எனக்கு அப்புறம் உங்களுக்கும் மூணு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடலாமா, ஒரே கலர் போடலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு பயங்கர ஆசை. நான் ஏதாவது அன்னைக்கு கூட லாஸ்ட் வீடியோவில் கூட ஒரு சாரீ கட்டியிருப்பேன், எதர்ச்சியாக ஒரு ஃப்ராக் எடுத்தேன், குட்டிமாவுக்கு வந்து அதே கலரில் ஆயிடுச்சு. உடனே அவள் கூச்சிட்டாம்மா எனக்கு மட்டும் இந்த கலர் இல்லை அப்படின்னு சொல்லி கூச்சிட்டா. அப்புறம் எனக்கே ஒரு மாதிரியாக போயிடுச்சு. நானே அப்புறம் தான் பார்த்தேன், ஐயோ ரெண்டு பேரும் சேமாக இருக்கும், பாப்பா வேறு மாதிரி இருக்காளே அப்படின்ட்டு. உடனே அவள் ஐடியா பண்ணிட்டேன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அப்போனா நானும் பெரியம்மாவை மாற்றிக்கிறோம்மா அப்படின்னு சொல்லி க்ரீன் எடுத்துட்டா. அப்புறம் அக்காவுக்கும் க்ரீன் கொடுத்ததுனால மேட்ச் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும். ஸோ அதனால் அவளுக்கு வந்து பயங்கர ஆசை என்னென்னா மூணு பேரும் வந்து ஒரே மாதிரி கலர் பண்ணும், அப்புறம் நானும் பாப்பாவும் வந்து ஒரே ஃப்ராக் வாங்கி கொடுங்கம்மா, ஒரே கலர் வாங்கி கொடுங்கன்னு அவளுக்கு ரொம்ப ஆசை. அதனால் பாப்பாவுக்கு வந்து ஒரு 3 months ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே மாதிரி கலரில் வந்து ட்ரெஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரே ஃப்ராக் ஐட்டம் அது எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே வந்து அவ்வளோ கண்ணில் ஒத்திக்கிறோம், அப்படி ஒரு சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஷூ வந்து செம்ம. இந்த ஒயிட் பாருங்களேன், பியூர் ஒயிட்டில் வந்து பிங்க் கலர் பூ மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஷூ பாருங்களேன், அது அந்த சில்வர் கலர்லாம் அப்பா செம்ம, எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் வந்து ஆப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சைடு வந்து வாங்க மாட்டேன், பட் இருந்தாலும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஷூ பாருங்களேன், கோல்டன் கலர் ஷூ, நம்ம குட்டிமாவுக்கு வந்து வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் அவளுக்கு வந்து பத்தலை, சாரி பத்தலைன்னு சொல்லிட்டேன். அவளுக்கு வந்து குட்டி காலாக, அதனால் ரொம்ப பெருசு, அதனால் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து எடுக்கலை. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 6 months அப்புறம்தான் வந்து போடுற மாதிரி இருக்கிற ஷூ எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஹர்ஷி குட்டிக்கு வந்து இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டு அப்புறம் லெகிங்ஸு, இதுதான் இப்போதைக்கு வந்து டெய்லி வேர் போடுற மாதிரி இருக்கும். அவளுக்கு வந்து எப்பயாவது ஒருக்க பார்ட்டி வேருக்கு வந்து அந்த ஃப்ரைடே இந்த மாதிரி கிரேசி ஃப்ரைடேன்னு வச்சுருப்பாங்க, அந்த டைமில் நம்ம வந்து ஃப்ராக் போட்டு விட்டால் போதும். அதனால் நான் ஃப்ராக் செக்ஷனுக்கு நான் எடுக்கலை. அப்புறம் எனக்கும் டிஷர்ட் எடுத்துகிட்டு குட்டி பெரிய பாப்பாவுக்கு வந்து ஹர்ஷிதாவுக்கு வந்து நான் ட்ரெஸ் எடுக்க போகிறேன். என்னென்ன ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்றதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் எடுத்தோம்னா 22, ரெண்டு எடுத்தோம்னா 40. ஸோ 4 dirhams வந்து நமக்கு வந்து சேவ் ஆகுற மாதிரி இருக்கும். இதில் நான் வந்து ஒரு டிஷர்ட் எடுத்தேன், ஏன்னா முன்னாடி எடுத்தது எல்லாமே குட்டியாக போயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம வந்து உடம்பு போட்டதுனால நமக்கு வந்து கொஞ்சம் பெருசு சைஸ் வேணும் அப்படின்றதுனால இப்போ டிஷர்ட் எடுத்தேன். அதே மாதிரி இந்த எல்லோ கலர் பாருங்களேன், செம்ம க்யூட்டாக இருக்குது. ஆனால் ரேட்டு தான் பயங்கரமாக இருந்ததுனால வேணான்ட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு ட்ரெஸ் மட்டும் 35, அந்த ஒரு டிஷர்ட் மட்டும் வந்தது செம க்யூட்டாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷி குட்டிக்கு வந்து ஆரஞ்சு கலர் அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து அவளுக்கு அந்த பிங்க் வந்து நிறையா இருக்கனால பிங்க் எடுக்கலை, ஆரஞ்சு கலர் டிஷர்ட்டு ஆரஞ்சு கலர் லெகிங்ஸு இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டே வந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து கரெக்டாக ஆரஞ்சு கலர் வந்து மேலாகவே வச்சுருந்தாங்க. நான் வந்து அதில் டிஷர்ட்டும் எடுத்துட்டேன், லெகிங்ஸும் எடுத்தேன். ஜீன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கரெக்ட் சைஸ் இருக்கும். மெயினாக வந்து ஹர்ஷிதாவுக்கு வந்து 5+6 months ஆகுறதுனால 6 இயர்ஸ்க்கு மேலே உள்ள ட்ரெஸ் தான் நான் எப்போவுமே எடுப்பேன். குட்டிமாவோட கால் ரொம்ப குட்டி, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் செம க்யூட்டாக இருந்ததுனால எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் குட்டிக்கு வந்து ரொம்ப பெருசுன்றதுனால எடுக்கலை. ரெண்டாவது பாப்பாவுக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸு அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து வந்திருக்கு, கிஃப்ட் ஐட்டம்ஸும், அதனால் வந்து குட்டிக்கு வந்து எதுவுமே எடுக்கலை. எல்லாமே வந்து வந்து பார்த்திங்கன்னா பெரியவளுக்கு தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து நினைக்கலாம் எல்லாரும் கிஃப்ட் பண்ணுறாங்களே ஷர்மிளாக்கா என்ன கொடுத்தாங்க அப்படின்னு. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து ஷர்மிளாக்கா என்ன வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றதையும் அதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப பெரிய கிஃப்டாக தான் இருந்தது, நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை அந்த கிஃப்ட்டு. அது பப்பு குட்டிக்கு செப்பல் வாங்கலாமாடி.
செல்லா சொல்லு என்ன சாமி அப்போ என்ன பட்டு ஷூ வாங்கலாமா செல்ல குட்டிக்கு வாங்கலாமாடி வாங்கலாமா ஐயோ பெருசுடா ரொம்ப பெருசுடா வேணாம் இது செல்ல குட்டியே நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்தேன் இது வந்து ஃபீடிங்க்காக எடுத்தேன் ஏன்னா நான் வந்து நிறைய ட்ரெஸ் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன் ஒரு மூணு நாள் ட்ரெஸ்ஸு அதனால் இந்த டைம் வந்து கொடுக்க முடியாததுனால அங்கேயே இருக்குது ஊர்லேயே இருக்குது இப்போ எனக்கு வந்து வெளியில் போகிறப்ப குழந்தைக்கு பால் கொடுக்கணுன்றதுனால இந்த ட்ரெஸ் எடுத்தேன் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 கிராம்ஸு அதுக்கப்புறம் ஹர்ஷி குட்டிக்கு தான் வந்து 6 டீஷர்ட்டு 3 2 leggings 1 jeans எடுத்தேன் அவளுக்கு இதுவே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கிஃப்ட் வவுச்சர் வந்து 200 கிராம்ஸ் இருந்துச்சு ஆனால் எல்லாம் ரவுண்ட் பண்ணி 217 வந்துச்சு எக்ஸ்ட்ரா வந்து 17 மட்டும் நாங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அடுத்து பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம் எங்கே போகிறோம் அப்படின்றத அப்படியே ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம் இப்போது நாங்கள் வந்து மேக்ஸ் எல்லாம் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டோ போகணும் ஏன்னா ஜாமான்லாம் இந்த வீக்குக்கு திங்ஸ் எல்லாம் வாங்குவோம் அதுக்காக நெஸ்ட்டோ போகலாம் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு வந்து கால் வந்து ரொம்ப தூரம் நடக்க வேணாம் அப்படின்றதுக்காக நாங்கள் பார்க்கில் வந்து ஹர்ஷிதாவும் சரி இந்த வீக் விளையாடவே இல்லை அவளுக்கும் கொஞ்சம் விளையாடுற மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் வந்து பார்க்கில் இருக்கோம் நீங்கள் போயிட்டு வாங்கப்பான்ட்டு ஜாக் மட்டும் போயிருக்காங்க எல்லாத்தையும் வந்து எழுதி கொடுத்துருக்கேன் என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வராங்க எது எது விட்டுட்டு வராங்கன்னு தெரியல ஃபஸ்ட் டைமாக வந்து நான் இல்லாமல் போயிருக்காங்க எப்படி வாங்கிட்டு வராங்கன்னு தெரியல பாவம் நாங்கள் அதனால் இங்கே வந்து ஹர்ஷிதாவும் அக்காவும் வந்து விளையாட போயிருக்காங்க எனக்கு பிடிச்ச இலக்கு தண்ணி எடுத்துக்கொடி இது வந்து இலை கொழுக்கட்டை உள்ளே வந்து பூர்ணம் இருக்கும் நல்லாயிருக்கும் ஓ இதெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்ருக்காங்க பூர்ணம் கொழுக்கட்டை அது அவங்களுக்கு தெரியல பப்பு குட்டி செல்ல குட்டி வீட்டுக்கு வந்தாச்சு ஏண்டி சாமி ம் போன அம்மா எங்கடா இப்போ நல்ல முகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா இப்போ ஜாக்கிட்ட சொன்ன திங்ஸ் எல்லாமே இருக்கா என்னன்னு தெரில நான் எல்லாத்தையும் பிரித்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நான் சொன்ன ஐட்டத்தை விட எக்ஸ்ட்ரா 2 ஐட்டம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னப்பா மைனஸ்லாம் வாங்கியிருக்க மாதிரி இருக்கு ஓ க்ரீம் சீஸா ஓகே 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 நான் சொன்னதுதான் ம் ஓகே நான் சொன்னதுதான் இது வந்து நகேட்ஸு இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அப்புறம் பட்டர் சொன்னது அதுக்கப்புறம் ஏய் ப்ரெட்டு சின்ன பாக்கெட் தானே கேட்டேன் ஏப்பா இவ்வளோ பெருசு வேஸ்ட்டாக போயிடும் வெறும் ப்ரெட்டாகவே சாப்பிட முடியுமா நமக்கு வந்து இந்த இவ்வளோ பாதி தான் யூஸ் ஆகும் இந்த பாதி வேஸ்ட் ஆகிடும்
அப்புறம் அந்த ப்ளூபெரி ஆஃபரில் இருக்கனால வாங்கியிருக்காங்க. அப்புறம் நான் சொன்ன ஐட்டம் எல்லாமே இருக்குது. என்ன அவ்வளோதான், இந்த வாரம் எனக்கு நிறையா இல்லை, அதனால் கொஞ்சம் தான்றதுனால அவர் மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டார். பச்சை மிளகாய் அதுவும் வாங்கிட்டு வந்துட்டார். வெரி குட், சக்கே குட், எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடியுது. அடுத்த விலாகில் நான் வந்து இன்னொரு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.